நம்ம முதல்ல கிரிட் லைன்ஸுக்கு நம்பரை யூஸ் பண்ணி பார்த்தோம். அது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சில இடத்துல கன்ஃபியூசிங்காக இருந்தது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரிட் லைன்ஸுக்கு நம்பர்ஸ்க்கு பதிலாக பேர் கொடுத்து பார்த்தோம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சில இடத்துல கன்ஃபியூசிங்காக இருந்தது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேர் கொடுத்து பார்த்தோம். ஸோ ஸ்டார்ட்னு ஒன்றும் ரோ ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்றும், இந்த மாதிரி வந்து ஒரே லைனுக்கு ரெண்டு பேர் வந்து கொடுத்து பார்த்தோம். அது நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, சில இடத்துல வந்து கன்ஃபியூசிங்காக வந்து இருந்தது. இப்போ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பரையும் கிரிட்டோடைய நேமையும், அதாவது கிரிட் லைனுக்கு நம்பரையும் கொடுத்து பார்த்தோம், கிரிட் லைனுக்கு நேமையும் கொடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிரிட் லைன்ஸுக்கு நம்பர் அண்ட் நேம் ரெண்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தோம்னா காலம் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேமையும் கொடுக்குறோம், நம்பரையும் வந்து கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதுவும் கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடைசியாக பார்த்த எக்ஸாம்பிளில் ஒரு கன்ஃபியூசிங்காக தான் வந்து இருந்தது. இங்கே ஸ்பேன் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் வந்து இருந்தது. இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லும் வந்து சைட் பார் ஏரியாப்பா, இது இந்த நாலு கிரிட் ஐட்டமும் சேர்ந்தது வந்து, கிரிட் செல்ஸும் வந்து சேர்ந்தது வந்து கண்டென்ட்டாப்பா, இந்த மூணு காலமும் சேர்ந்தது வந்து ஹெட்டரு, இந்த மூணு காலமும் சேர்ந்தது ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கே வந்து ஒரு பேர் கொடுத்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் வந்து நம்ம சிஎஸ்எஸ் கிரிட்டில் வந்து பண்ண முடியும். அதை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த பேர், அந்த ஃபோல்டருக்கு வந்து பேர் வந்து கிரிட் ஏரியாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டரில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம கடைசியாக பார்த்த அந்த எக்ஸாம்பிளை வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து நமக்கு வந்து என்னாச்சுன்னா நம்ம நேமும் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து நம்பரும் யூஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிளையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், இந்த ஏரியாவுக்கு ஒரு பேர், இதுக்கு ஒரு பேர், இதுக்கு ஒரு பேர் வந்து கொடுக்கணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட் ஏரியாஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதில் வந்து ஹெட்டர் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெண்டு காலம், ஒரு காலம் வந்து சைட் பார், இன்னொரு காலம் வந்து கண்டென்ட், அதனால் வந்து எனக்கு ரெண்டு காலம் வேணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு காலமுக்கும் வந்து இந்த காலமுக்கும் சரி இந்த காலமுக்கும் சரி ஹெட்டர் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ரோவில் தான் வந்து என்ன என்ன இருக்கணும், ஒரு சைட் பார் காலம் இருக்கணும், ஒரு கண்டென்ட் காலம் வந்து இருக்கணும். அடுத்த ரோவில் ரெண்டு காலமும் சேர்ந்தது தான் வந்து என்ன, ஃபுட்டர். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ ஸ்பேஸில் எப்படி வேணால் வந்து டேப்லாம் வந்து அடித்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நாம் அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா எனக்கு கிரிட் டெம்ப்ளேட் ஏரியாஸ் வேணும், அது வந்து மூணு ரோஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மூணு ரோஸில் ஒவ்வொரு ரோலையும் ரெண்டு ரெண்டு காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ரோனுடைய ரெண்டு காலமும் சேர்ந்தது ஹெட்டர்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி மூணாவது ரோனுடைய ரெண்டு காலமும் சேர்ந்தது ஃபுட்டர்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது ரோவில் தான் வந்து சைட் பார் அண்ட் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எத்தனை ஏரியா வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஒவ்வொரு காலமும் என்ன சைஸ் இருக்கணும்னு சொல்லலை, அதே மாதிரி ஒவ்வொரு ரோவும் என்ன சைஸ் இருக்கணும்னு நம்ம இன்னும் சொல்லலை. அதை சொல்கிறதுக்காக கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 1FR, ரெண்டாவது வந்து 2FRன்னு சொல்கிறேன். ஏன்னா சைட் பார் வந்து 1/3 இருக்கணும், கண்டென்ட் வந்து 2/3 வந்து இருக்கணும். அதே மாதிரி ரோஸை பொறுத்த முடிக்கும் கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் ஹெட்டர் வந்து 100 pixels இருக்கணும், கண்டென்ட் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுங்கிறதுனால அதுக்கு ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். ஃபுட்டரை பொறுத்த முடிக்கும் எனக்கு 75 pixels இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோ ஸ்டார்ட் ரோ காலம்லாம் தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிரிட்
ரோ ஸ்டார்ட். எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? ஹெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். கிரிட் ரோ எண்ட் எங்கே எண்ட் ஆகணும்? ஹெட்டரில் எண்ட் ஆகும். அதே மாதிரி கிரிட் காலம் ஸ்டார்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? ஹெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ காலமை பொறுத்த முடிக்கும் அதுவும் வந்து ஹெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். கிரிட் காலம் எண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டரில் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு ஐட்டம்ஸை மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி செகண்ட் இதை வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி ஒவ்வொன்றும் வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. நம்ம என்ன பண்ணால் போதும்னு பார்த்தோம், கிரிட் ரோ ஹெட்டர் ஹெட்டர்னு கொடுத்தா போதும். அதே மாதிரி கிரிட் காலம் வந்து ஹெட்டர் ஹெட்டர்னு கொடுத்தா போதும். ஆனால் இது எல்லாத்துக்கும் கூட என்ன இருக்குது? ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிரிட் ஏரியா ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த ஏரியா வந்து அப்ளை ஆகும். ஸோ கிரிட் ஏரியா ஹெட்டர்னு கொடுக்கும்போது ஸ்டார்ட்டுக்கும் அப்ளை ஆகும், எண்டுக்கும் அப்ளை ஆகும், காலம் ஸ்டார்ட்டுக்கும் அப்ளை ஆகும், காலம் எண்டுக்கும் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஐட்டம்னா வந்து சைட் பார் அப்படிங்கிறதுனால அதனுடைய கிரிட் ஏரியாவை வந்து நான் சைட் பார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா கிரிட் ஏரியாவை டிஃபைன் பண்ணும்போது நம்ம ஹெட்டர் சைட் பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஸ்ட்ரிங்காக வந்து கொடுத்தோம். ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது நம்ம கிரிட் ஏரியா அப்படிங்கிறத வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி வந்து கோட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கண்டென்ட். ஃபோர்த் ஒன் தான் என்னது? ஃபுட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாமே வந்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து டீபக்கிங் டூல் வந்து பார்த்தோம்னா இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஸ்பிளே ஏரியா நேம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லும் என்ன நேம் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்ம நம்பர்ஸோடு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த ஏரியா நேமை கிரிட் ஏரியாவுக்கு கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய லேஅவுட் வந்து அழகாக வந்து வந்துடும். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஆன் பண்ணால் இதெல்லாம் இம்ப்ளிசிட்டாக வந்து க்ரியேட் ஆகும், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம பொறுத்த முடியும் ஹெட்டர் அப்படிங்கிறது ஒரு ரோ ஃபுல்லும் இருக்கணும், ஃபுட்டரும் ஒரு ரோ ஃபுல்லும் இருக்கணும், சைட் பார் ஒன் தேர்ட் இருக்கணும், கண்டென்ட் வந்து டூ தேர்ட் இருக்கணும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒன் தேர்ட் டூ தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏரியா நேம்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிரிட் டெம்ப்ளேட் ஏரியாஸை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, ஸோ கிரிட் ஏரியா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி நம்மளுடைய லேஅவுட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக சுலபமாக டிஃபைன் பண்ணிட்டோம்.